தமிழ் முதல்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐவி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேனாலே டெக் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் போடுவோம். ஸோ போடுற முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். மேலே ஐகானில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிதா பிடிக்கலையா என்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கான டெக் நியூஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா எப்பவுமே டெக் நியூஸ் அந்த சைடு வச்சு வாசிப்போம். ஸோ வர வர கண்ணுக்கிட்டு போயிடுச்சு, உண்மைதான். என்ன செய்கிறது, அதனால் பார்த்திங்கன்னா பேடு. ஸோ பேடு முன்னாடி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல வாசிப்போம். ஓகேவா? ஓகே, மொதல் டெக் நியூஸ் எதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்லேருந்து ஒரு புது நியூஸ். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்ததா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. 138 இமோஜிஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் 138 இமோஜி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் புது இமோஜிஸ், நாட் அ காப்பிட் அந்த மாதிரி இமோஜி கிடையாது, 138 இமோஜிஸ். ஸோ இப்போயே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 138 இமோஜிஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் எண்ணுவீங்களான்றது தெரில. சரி, அடுத்த நீங்கள் நியூஸ் போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 GB இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 10 GBயோட 147 ரூபா அப்படின்ற ஒரு பிளான், அதாவது ஃபுல் டேட்டா பிளான். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய்க்கு பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2000 ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா 139 GB உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழைய இதெல்லாம் திரும்பி எடுத்திருக்காங்க. அந்த 78 ரூபா பிளானு, அந்த 151 ரூபா பிளானு, 249 ரூபா பிளானு, அதே மாதிரி இந்த 447 ரூபா. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் திரும்பி அவங்க ரிவீல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பிஎஸ்என்எல்னோட ஒரு நியூஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் இப்படி பண்ணுறது நல்லதில்லை. பிஎஸ்என்எல் நம்ம எதுக்காக வாங்குவோன்றது முதல்ல யோசிக்கணும். ஏன்னா குறைஞ்ச ரேட்டில் டேட்டா பேக்கேஜ் கிடைக்குதுன்றதுனால மட்டும் தான் நான் வாங்குகிறேன். நான் யூஸ் பண்ணுறது 3G தான், பிஎஸ்என்எல்ல. ஓகேவா? ஓகே, ரியல்மி பட்ஸ் 3 பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக இந்தியனில் லான்ச் ஆகிடுச்சு, ப்ரைஸ் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது எவ்வளோனா 3000 ரூபா. 3000 ரூபா போட்டு ஒரு ஏர்பட் வாங்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பணக்காரங்களாக தான் வாங்கிடுவீங்க, நம்ம அவ்வளோலாம் டபுள்ல. ஸோ அதை விடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th நியூஸ், கூகுள் பிக்சல். ஸோ கூகுள் பிக்சல் 4A பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. அதாவது அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 349 ரூபீஸ் அப்படின்னு, ருபீஸில் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியா மதிப்பீட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது 26300 ரூபா. ஸோ 26300 ரூபா ஓகே, என்ன செய்யறது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா 730G தான், ப்ளஸ் இதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், இங்கிட்டோ இங்கிட்டோ ஏதோ ஒரு சைடில் இமேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மி. ஸோ ரியல்மிலேருந்து ஒரு நியூஸ், நியூ ரியல்மியோட 10 வாட் வயர்லெஸ் சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ, ரெட்மி வந்து 30 வாட் வயர்லெஸ் சார்ஜர் லான்ச் பண்ணுறாங்க, எங்கன்னா 10 வாட் வயர்லெஸ் சார்ஜர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ப்ரைஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட ப்ரைஸை மட்டும் எவ்வளோ ரிவீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 899, அதாவது 800 அதாவது 900க்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கம்மி ரியல்மி. அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல்மியோட ஏர்பட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்பட்ஸை வந்து ஏர்பட்ஸை பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாமா, அதுலேயே அதில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும் போல இருக்குது. நம்ம செக் பண்ணதில் என்னன்னு சொல்கிறோம் சும்மா ஒரு கருத்துக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் அப்படின்ற ஒரு நேவ் அப்படின்ற ஒரு பேண்டு, ஸ்மார்ட் பேண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்காங்க இந்தியாவில். இது இதோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக்ல இருக்கும், நீங்கள் மேலே பார்ப்பீங்க. ஸோ இதோட பெரிய விஷயம் என்னன்னா இதில் ஜிபிஎஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைச்சிரும், 4000 ரூபா. ஸோ 4000 ரூபா போட்டு இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் நாவ் இதை நீங்கள் வாங்குவீங்களான்றது தெரில, பட் காசு இருக்க வாங்குவேன். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஜியோ நியூஸ். ஸோ ஜியோவில் என்னென்னா ஜியோவோட யூசர்ஸோட டேட்டா எடுத்திருக்காங்க. அதாவது டேட்டா எடுத்துக்கணும், டேட்டா ஆட்டி போட்டுருக்காங்களான்னு, அதாவது மொத்தமாக ஜியோவோட யூசர்ஸோட எண்ணிக்கை எத்தனைன்ற அந்த கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 39.8 croresன்றாங்க. மொத்தம் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 39.8 crore மொத்தமாக அவங்களோட இது, அதாவது மொத்த வேல்யூ, அதாவது எத்தனை யூசர்ஸ் மொத்தமாக ஜியோவுக்கு எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னா 39.8 crore பீப்பிள்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோவோட நெட்டில், அதாவது ஜியோவோட நெட்லேருந்து வர ப்ராஃபிட் மட்டுமே இந்த தடவை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 102.8% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட்டில் இவ்வளோ பெரிய இதுனா கண்டிப்பாக ஜியோனால தான். ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு அப்டேட்டு. ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களை பிளாக் பண்ணி வைக்கணும்னா ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி தான் பிளாக் பண்ணி வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
அதாவது பிளாக் பண்ணி வைக்கிறதுனா அது பேர் என்னது, அந்த 1 இயர் ஃபுல்லாக சேட் பண்ணுறது வந்து டிசபிள் பண்ணி, அந்த நோட்டிஃபிகேஷன் டிசபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ 1 இயர் வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் 1 இயர் வரைக்கும் அவங்க வைக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி 1 இயர் வரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன் வராமையே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிள் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு நியூஸ், இதெல்லாம் ஒரு வாரத்துக்கான நியூஸ், அதனால் மொத்தமாக வாசிக்கிறதுனால ஒவ்வொரு இது ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி. ஸோ பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ப்ரைஸ், அதாவது ஒரு லான்ச் பண்ணிக்கலாம், டுடே ப்ரைஸ் டிஷ் அப்படின்னு வந்திருக்கு. 30 ரூபா. ஸோ எல்லா பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4G பிளான்ஸுக்கு, 3G பிளான்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். 4G பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 30 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க எல்லா பிளானுக்குமே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல ஓப்போ. ஸோ ஓப்போ நம்ம கம்பெனி தெரியுங்களா. ஸோ ஓப்போ ரெனோ 4 ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவைலபிளாக இருந்தால் வாங்கலாம், அமேசானில் அவைலபிளாக இருக்கு, ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது 6.5 இன்ச் டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே தான். ஸோ இதில் கேமரா பார்த்தீங்கன்னா 32 ஃப்ரண்ட் கேமரா. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமரா, முன்னாடி 1 கேமரா. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1080x240 pixels அவைலபிள் இன் டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 10 இது பாக்ஸாக பாக்ஸின்லேயே ஆண்ட்ராய்ட் 10 கிடச்சிருச்சு. ஸோ ரேம் வேரியன்ட் இதில் ஸ்டார்டிங் வேரியன்ட்னா 8 128 தான் பா, அதிகமான வேல்யூ. பட் யார் வாங்குவா 8 GB ரேமுக்கு யூசஸ் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி இருக்கு, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 34,990 ரூபா, அதாவது 35,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ஓகேவா, ஓப்போ ரெனோ 4 வாங்குவீங்களா? நான் வாங்க மாட்டேன்ப்பா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹானர்லேருந்து ஒரு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹானர் 9A and 9S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9A வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, அதாவது 9S அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பட்ஜெட், அதாவது என்ன பட்ஜெட்னா அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரெண்டுலயுமே ஒரே ப்ராசஸர், ஹீலியோ P22 அப்படின்ற ஒரு ப்ராசஸர். ரெண்டுலயுமே ஆண்ட்ராய்ட் 10 உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே August 6 வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த இதுல அதாவது 9A பாத்தீங்கன்னா என்னன்னா 64 GB, அதாவது இன்டர்னல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 64 GB. என்ன வேரியன்ட்றது எனக்கு முழுசாக சொல்ல. நைன் எம் 9 MP பார்த்தீங்கன்னா ரியல் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல, எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இப்போ 9S பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் MT அதாவது மீடியா டெக் ஹீலியோ P22 ப்ராசஸர், 720x144 அப்படின்ற ஒரு இது டென்சிட்டி, பிக்சல் டென்சிட்டி. அப்போ இதுலேயும் ஆண்ட்ராய்ட் 10 இதில் பார்த்தீங்கன்னா 3200 mAh பேட்டரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5+8 அதாவது அது என்னது கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP ஒவ்வொரு கேமரா தான், முன்னாடி 5 MP, பின்னாடி பார்த்தீங்கன்னா 8 MP எஸ் அதாவது இது பார்த்தீங்கன்னா 6500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் அண்ட் 32 GB இன்டர்னல் அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் வேரியன்ட். ஸோ அதே மாதிரி 9A அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.03 அப்படின்ற ஒரு ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னதில் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹீலியோ P22 அதே ப்ராசஸர் தான், மீடியா டெக் கூட. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆண்ட்ராய்ட் 10 பில்ட்இன் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா, 13+5+2 MP பார்த்தீங்கன்னா பேக் கேமரா. ஸோ 3 கேமரா பின்னாடி இருக்கும், ஒரு கேமரா முன்னாடி இருக்கும். இதோட பிக்சல் டென்சிட்டியும் அதோட பிக்சல் டென்சிட்டியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து 720x1600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 1600 pixels பெர் டென்சிட்டி. இதில் 5000 mAh பேட்டரி, அதில் 3020 mAh. ஸோ இது மட்டும் தான் பெரிய விஷயம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் வந்து ஸ்டார்டிங் ப்ளஸ் 64 GB இன்டர். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஸ்டார்டிங் வித்தியாசமாக வருது. ஓகே, நம்ம அடுத்த பேஜ் நான் திருப்பிக்கிறேன், நான் ஒரு நியூஸ். ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா 12th நியூஸு, ரெட்மியோட Note 9. ஸோ நோட் 9 கிடையாது, ரெட்மி 9 பார்த்தீங்கன்னா August 4 பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இன்னைக்கு தான் ஐ திங்க் நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்திருக்கும். ஓகே, இது பழைய நியூஸஸ் தான், எல்லாம் சேர்த்து தட்டி தூசி போடணும். சாம்சங் கேலக்ஸி M31S அப்படின்ற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியோட வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ், மொத்த முறையாக 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இது வருது. அது மட்டும் இல்லாமல் 6.5 இன்ச் டிஸ்பிளே, எக்ஸினோஸ் 9611 அப்படின்ற அந்த லேட்டஸ்ட் மீடியா டெக்கோட, மீடியா டெக் இல்லை எக்ஸினோஸ். ஸோ சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் லான்ச் பண்ணுங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா 64+12+5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அஞ்சு வந்து மேக்ரோவாக இருக்கும் நினைக்கிறேன், அஞ்சு டெப்த் சென்சாராக இருக்கும். எப்படியும் 12 வந்து அல்ட்ராவைடு, 64 வந்து பிரைமரியாக இருக்கும். ஓகே, இதோட ஸ்டார்டிங் வேரியன் பார்த்தீங்கன்னா 6128 ஜிபி இன்டர்னல் அந்த மாதிரி இருக்கு. இதோட பிக்சல் என்னச்சு இப்போ 1080x240x400 அப்படின்ற ஒரு பிக்சல், பெரிய பிக்சல் டென்சிட்டி இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்மார்ட் ஃபோன் அது என்னது, மீ 10 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு மொபைல், அதாவது ஆகஸ்ட் அதாவது இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே இது லான்ச் ஆகிடும் அப்படி, அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு தெரியல, லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் மார்க் செக்கிங் சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் டாப் லிஸ்ட் அடிச்சிருக்கு. இது 60 இதோட லிஸ்ட்டு, அதாவது அந்த ஸ்கோர் மட்டும் சொல்கிறேன், 600,872, அதாவது 6,87,422. இது வந்து ஒரு டாப் லிஸ்ட்டு, இதை இன்னும் யாரும் பீட் பண்ணல. ஐ திங்க் ROG 3 பீட் பண்ணால் உண்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நியூஸ், மீ டிவி ஸ்டிக்கு August 5 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். அது மீ டிவி ஸ்டிக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம இந்த டிவிலாம் இருக்கலாம், அமேசான் ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அதே மாதிரி மீ ஸ்டிக்கு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், வச்சு நம்ம பேசிக்கிட்டால் அது அங்கேயே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது டிவி கூட கனெக்ட் பண்ணுற விஷயம். இது பார்த்தீங்கன்னா 3,500 சொல்கிறாங்க. ஸோ 3,500 இதை கொடுத்தா நான் வாங்குவேன் கண்டிப்பாக, ஏன்னா 3,500 பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை. இல்லை தான் என்ன சொல்கிறது, உண்மையாக தான் சொல்லணும். என்ன செய்யுது, சைனீஸ் இதை சொன்னால் சைனீஸ் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு நீங்கள் என்ன செய்யறது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, மீ டிவி ஸ்டிக் August 5 வந்து லான்ச்சு, நாளைக்கு லான்ச்சு, நாளைக்கா நீங்கள் பார்க்கும்போது வந்து தானே, அப்போ இன்றைக்கி தான் வந்துச்சு. ஓகேவா, ஸோ ஓகே இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சு. வேறு என்ன, இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்படி வாசிக்கிறது நல்லா இருக்கா, இல்லை பேக் முதல்ல இருந்த மாதிரி பின்னாடியே வச்சு வாசிக்கலாமா, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சு அப்படியும் சொல்கிறதான். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க, ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோலாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ், ஸோ எல்லா சோஷியல் மீடியா நாங்கள் இருக்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இதோட எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் கிடையும், ஃப்ரீ ஃபயர் ஐடியும் அதில் நான் கொடுத்துருப்பேன். அந்த இது நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பண்ணிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். மோஸ்ட்லி தமிழில் பேர் வச்சு தான் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறது ஈஸியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் தெரியுமே ப்ரோ இது ஐடி அப்படின்ட்டு. ஓகேவா, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு எப்படின்னு சொல்கிறதா, பாய்.